Hey guys, welcome back to our channel. நான் உங்க தர்ஷினி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஹோம் பேக்கரிக்கு எந்த மாதிரி அவன் வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட ஹோம் பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணலாமா இல்லை ஓடிஜி அவன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி மைக்ரோவேவுக்கும் ஓடிஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் கேக் பேக்கிங்க்கு எந்த அவனை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்த்துட்ருக்க அவன் வந்துட்டு ஒரு மைக்ரோவேவ் அவன் தான். இதை வந்துட்டு சோலோ மாடல்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மைக்ரோவேவ் அவனில் இருக்க மாதிரி கீழே ஒரு டிஸ்க் அண்ட் பிளேட் இருக்கும். இது ஏன் சோலோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு நாப் மட்டும்தான் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் நாப், இன்னொன்று வந்துட்டு டைமர் நாப். பவரில் பார்த்தீங்கன்னா லோ, டீஃப்ராஸ்ட், மீடியம், மீடியம் ஹை, ஹை இது மட்டும்தான் இருக்கும். டெம்பரேச்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து டைரெக்டாக டைமிங் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சோலோ மைக்ரோவேவ் அவனில் வந்துட்டு நீங்கள் ரீஹீட் பண்ணலாம், டீஃப்ராஸ்ட் பண்ணலாம், அண்ட் சம்டைம்ஸ் பேக் கூட பண்ணலாம். கிரில் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அவன் வந்துட்டு ஐஎஃப்பியில் வந்துட்டு ஒரு மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் அவன். இந்த மாதிரி ஓவனில் நீங்கள் கேக் பேக் பண்ணலாம், சிக்கனை கிரில் பண்ணலாம், அண்ட் ஃபுட் ரீஹீட் கூட பண்ணிக்கலாம். இதுலேயே அதே மாதிரி கீழே வந்துட்டு ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க. பேக் ஆகும் போது அந்த உள்ளே இருக்க பிளேட் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சைட்லே வந்துட்டு நிறைய ப்ரீ செட்டிங் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு டெம்பரேச்சர் செட்டிங் இருக்கும், மைக்ரோவேவ் இருக்கும், மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோட் இருக்கும், அண்ட் வெறும் கன்வெக்ஷன் மோட் மூணுமே இருக்கும். என்னதான் மைக்ரோவேவ் ஓவன் இருந்தாலுமே ஓடிஜி ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி வராது. மைக்ரோவேவ் அவனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஓடிஜி அவனை பற்றி பார்த்துடலாம். பேக்கிங் அப்படின்னாவே ஓடிஜி அவன் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ரொம்ப காலங்காலமாகவே இருக்குது. ஓடிஜி அப்படின்னா ஓவன், டோஸ்ட் அண்ட் கிரில். இந்த ஓவனை வச்சு நீங்கள் வந்துட்டு பிரெட் செய்யலாம், குக்கீஸ் கேக்ஸ், கப் கேக்ஸ், பீட்ஸாஸ் எல்லாமே செய்யலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு சிக்கன் கிரில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. என்னதான் மைக்ரோவேவ் அவன் இருந்தாலுமே ஓடிஜி அவனில் பேக் பண்ணுற மாதிரி வராது. இது பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட 28 லிட்டர் ஓடிஜி அவன். ஸோ பேசிக்காக இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு 4 ராட் இருக்கும். மேலே 2 ராட், கீழே 2 ராட். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த ராட் ஹீட் ஆகி தான் உள்ளே இருக்க நம்மளோட கேக்கோ இல்லை குக்கீஸோ பேக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 நாப் இருக்கும். ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று வந்துட்டு ஃபங்க்ஷன் மோட். இந்த ஃபங்க்ஷன் மோடில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக், டோஸ்ட், கிரில் இந்த மாதிரிலாம் இருக்கும். பேக் பண்ணும்போது எப்பயுமே அதை பேக்கில் வச்சுட்டு தான் பண்ணணும். அண்ட் கீழே வந்துட்டு டைமர் இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட நாபே வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதை வச்சு நீங்கள் சிக்கனை கிரில் பண்ணலாம். நான் சிக்கனை கிரில் பண்ணுறதை பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஓவனில் 2 சைட்லேயுமே ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு ராடும் கொடுத்துருப்பாங்க. அந்த ராடை சிக்கனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மோடை டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவன் வந்துட்டு ஆன் ஆகிட்டு அண்ட் இந்த ராட் வந்து சுத்தாக ஆரம்பிக்கும். உள்ள சிக்கன் வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கடையிலெலாம் பார்த்துருப்போம்ல சிக்கன் உள்ளே வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் சிக்கனை வந்துட்டு கிரில் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ள 4 ராட் இருக்குன்னு சொன்னல, அந்த ராடில் பாட்டமில் இருக்க 2 ராட் மட்டும் ஆன் ஆகணும். அப்படின்னா நீங்கள் அந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ராடுமே எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்றத கொடுக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு ஆஃப். இன்னொரு நாப் பார்த்தீங்கன்னா டைமர். என்ன டைமர் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓடிஜி அவனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். மைக்ரோவேவ் அவன்லேயும் நீங்கள் பேக் பண்ணலாம். ஆனால் அது வந்துட்டு ஓடிஜி அவனில் பேக் பண்ணுற மாதிரி எப்பவும் வராது. சம்டைம்ஸ் உங்களுக்கு நல்லா வரும், சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வராது. கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் பேக் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும். மைக்ரோவேவ் சேஃப் போல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அலுமினியம் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி கீழே இருக்க அந்த பிளேட் வந்து ரொட்டேட் ஆகும்போது சம்டைம்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுருக்க அந்த பேக்கிங் பேனோ இல்லை வந்துட்டு பேக்கிங் ட்ரேவோ ரொட்டேட் ஆகாது, இடிக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பேக்கிங் சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி இன்னும் ஒரு நாள் ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை நான் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் மீ தர்ஷினி. பை பை. ஹாப்பி பேக்கிங்.